கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்போட அஞ்சாவது மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ் லண்டன்ல இருக்கிற கென்னிங்ஸ்டன் ஓல்ட் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்டா பேட்டிங் ஆடுற டீம் மினிமம் 300க்கு மேல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா 150 ரன் கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, மார்னிங் கிளவுடியா இருக்கிறதுனால பிச்சில் மாய்ஸ்டர் அப்படியே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 hours ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லாவே ஸ்விங் ஆகுது. இதனால பேட்டிங் ஆட ரொம்ப கஷ்டமா இருக்குது, விக்கெட்டும் ஈஸியாக லூஸ் பண்ணிடுறாங்க. இதனால டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறது நல்ல ஐடியாவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பங்களாதேஷ் டீம் பற்றி பார்த்தோம்னா, இக்பால், மொர்டசா, முஸ்தபிகர் ரஹ்மான் மூணு பேரும் சின்னதாக இன்ஜுரி ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் இந்த மேட்ச்சில் அவங்க கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னே சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸான இக்பாலும் சௌமியா சாகரும் ரபடா பவுலிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இக்பால் 2019 26.57 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனால் இந்த கென்னிங்ஸ்டன் ஓவல் கிரவுண்டில் 111.50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சௌமியா சாகர் 2019 40.83 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் இந்த கிரவுண்டில் 15.50 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்பர் த்ரீல கொஞ்ச நாளாகவே ஷகீப் அல் ஹசன் தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் லிட்டன் தாஸ் கடைசியாக நடந்த வார்ம் அப் மேட்ச்சில் 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி அயர்லாண்டில் இதே கண்டிஷனில் 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ லெவன்ஸில் ஆடுறதுக்கு லிட்டன் தாஸுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி ஆடுறதா இருந்தால் அவர் நம்பர் த்ரீல ஆட வைக்கலாம். அடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸான ஷகீப் அல் ஹசன், முஷ்ஃபிகர் ரஹீம், மஹ்மூதுல்லா மூணு பேர் வரிசையாக இருக்கிறதுனால பங்களாதேஷ் டீமுக்கு ரொம்பவே நல்லது. ஷகீப் அல் ஹசன் 2019 140 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரஹீம் 35.33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மஹ்மூதுல்லா 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலர்ஸான மொர்டசா, முஷ்ஃபிகர் ரஹீம், ரூபல் ஹுசைன் மூணு பேருமே லெவன்ஸில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூணு பேரில் ரூபல் ஹுசைனுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிறதுனால விக்கெட்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல அம்லாக்கு பெருசாக இன்ஜுரி ஆகாதனால இந்த மேட்ச்ல அவர் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பிரிட்டோரியஸ் பரவா மாரிஸ் ஆடுறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். பேட்டிங் பவுலிங் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷோட ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. ரபடா இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு 3 wickets எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் வின் பண்ணணும்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நல்லா ஆனா போதாது, எல்லாருமே ஒரு டீமா விளையாடி ஆகணும். அப்புறமா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் மொதல் 12 overக்கு விக்கெட் கொடுக்காம ஆடி ஆகணும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தோம்னா 140 kilometers மேலே பவுலிங் போடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஸோ ஷார்ட் பால் போடவே கூடாது, லைன் அண்ட் லென்த்தில் மட்டும்தான் போடணும். இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பாலர்ஸான ரபடா, நிகிடி ஷார்ட் பால்ஸ் அதிகமாக போட்டே ஆகணும். டாப்போட பேட்ஸ்மென்ஸான டிகாக், அம்லா, மார்க்ரம், ஃபாஃப் டூப்ளேசிஸ் நாலு பேரில் ரெண்டு பேர் பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டாலே போதும், இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறதுக்கு 70% சான்ஸும், பங்களாதேஷ் வின் பண்ணுறதுக்கு 30% சான்ஸும் இருக்குது. வேர்ல்ட் கப்பில் இருக்க எல்லா மேட்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.